அனைவருக்கும் வணக்கம். 8/7/2018க்கான ராசி பலன்கள். ஸ்ரீ விளம்பி வருடம் ஆனி மாதம் 24ஆம் தேதி ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை. வரலாற்றில் இன்று: முன்னாள் இந்திய பிரதமர் சந்திரசேகர் நினைவு தினம் இன்று. சௌரவ் கங்குலி அவர்கள் பிறந்த தினம் இன்று. நல்ல நேரம் காலை 6:15, 7:15, மாலை 3:15, 4:15. ராகு காலம் 4:30, 6. குளியை 3:04:30. யமகண்டம் 12:01:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று மாலை 6:53 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:04 வரை அஸ்வினி, பின்பு பரணி. யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் அஸ்தம். மேஷம். மேஷம் ராசி நேயர்கள், பிறருக்கு பொறுப்பு சொல்வதை தவிர்க்க வேண்டிய நாளாக இன்று அமையும். மனதில் இனம் புரியாத கவலைகள் தோன்றும். குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகரிக்கும். நண்பர்களால் அலைச்சலும் ஏமாற்றங்களும் ஏற்படுங்க. தொழில் ரீதியாக முக்கியமான பிரதிநிதிகளின் ஆதரவு கிடைக்கும். அறிந்த கலைகளால் தன லாபம் ஏற்பட்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். உயர் அதிகாரிகளினால் சாதகமான பலன்கள் கிடைக்கும். மனதில் ஏற்பட்ட கவலைகள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி, ஆதரவு கிடைக்கும். பரணி, கவலைகள் நீங்கும். கிருத்திகை, சாதகமான நாளாக அமையுங்க. ரிஷபம். ரிஷபம் ராசி நேயர்கள், கல்யாண முயற்சிகள் கைகூடும் நாளாக இன்று அமையும். காலை நேரத்தில் நல்ல தகவல்கள் வந்து சேருங்க. மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவார்கள். சிக்கலான காரியங்கள் சிரமமின்றி முடியும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள். எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும். சொந்த ஊருக்கான பயணங்களை மேற்கொள்வீர்கள். எண்ணிய செயல்கள் ஈடேறுவதில் மந்தத்தன்மை உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டுங்க. தொழிலை அபிவிருத்தி செய்வீர்கள். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். ரோகிணி, காலதாமதம் உண்டாகும். மிருகசிரீஷம், தொழிலை அபிவிருத்தி செய்வீர்கள். மிதுனம். மிதுனம் ராசி நேயர்கள், புகழ் மிக்கவர்களை சந்தித்து மகிழும் நாளாக இன்று அமையும். வீடு வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்துங்க. தொழில் வளர்ச்சி கூடும். பணியாளர்கள் பக்குவமாக நடந்து கொள்வார்கள். அந்நியர்களின் மூலம் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். மறுமணத்திற்கு வரன் தேடுவதற்கான சரியான காலம் அமையுங்க. கணவன் மனைவிக்கிடையே உறவுகள் மேம்படும். பெரியோர்களின் ஆலோசனைகள் கிடைக்கும். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரீஷம். முன்னேற்றமான நாளாக அமையும். திருவாதிரை ஒத்துழைப்பு கிடைக்குங்க. புனர்பூசம் ஆலோசனை கிடைக்கும். கடகம். கடகம் ராசி நேயர்கள், பம்பரம் போல் சுழன்று பணிபுரியும் நாளாக இன்று அமையும். ஆதரவு கரம் நீட்டுவோரின் எண்ணிக்கை அதிகரிக்கும். அலைபேசி வழியில் அனுகூலமான தகவல்கள் உண்டாகும். மதிப்பும் மரியாதையும் உயரும். வீடு தேடி வரவு வந்து சேருங்க. சொத்து பிரிவினையின் போது பங்காளியிடம் அமைதியை கடைபிடிக்கவும். அலைச்சல்களால் சேமிப்பு அதிகரிக்கும். பொருட்களை கையாளும் பொழுது கவனம் வேண்டுங்க. எதிர்வாத திறமையால் லாபம் அடைவீர்கள். அரசாங்க உதவிகள் பெறுவதில் காலதாமதம் ஏற்படும். அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். சேமிப்பு அதிகரிக்கும். பூசம் கவனம் வேண்டுங்க. ஆயில்யம் காலதாமதம் ஏற்படும். சிம்மம். சிம்மம் ராசி நேயர்கள், உதிரிகளாக கிடந்த உறவுகள் ஒட்டி கொள்ளும் நாளாக அமையும். உயர் அதிகாரிகளால் நன்மை கிடைக்குங்க. தொழில் தொடங்கும் முயற்சிக்கு கூட்டாளிகள் ஒத்துழைப்பார்கள். வசதிகள் பெருகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடுங்க. குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். பொது சேவையில் ஈடுபடுபவர்கள் அமைதியுடன் செயல்படவும். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். தொழிலில் முன்னேற்றம் அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள் மகம்.
ஆசைகள் நிறைவேறும், பூரம் எண்ணங்கள் மேலோங்கும், உத்திரம் இன்பமான நாளாக அமையுங்க. கன்னி ராசி நேயர்கள், தொகை கேட்ட இடத்தில் கிடைக்கும் நாளாக இன்று அமையும். எந்த முக்கிய முடிவையும் யோசித்து எடுப்பது உத்தமம்ங்க. உறவினர்களை காண வெளியூர் பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். அந்நிய தேசத்திலிருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் வந்து சேருங்க. வாகனங்களில் பயணிக்கும் பொழுது நிதானம் வேண்டும். தாயின் உடல்நலத்தில் கவனம் வேண்டுங்க. எதிர்பாராத பொருள் வரவு உண்டாகும். கேளிக்கைகளில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள். சமயோகித பேச்சுக்களால் காரிய சித்தி அடைவீர்கள். உயர் அதிகாரிகளிடம் பொறுமையாக செயல்படவும். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். தாயின் உடல்நலத்தில் கவனம் வேண்டுங்க. அஸ்தம் மகிழ்ச்சியான நாளாக அமையும். சித்திரை பொறுமை வேண்டுங்க. துலாம் ராசி நேயர்கள், இனிய செய்தி ஒன்று இல்லம் தேடி வரும் நாளாக அமையும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். இடமாற்றம் நன்மையை கொடுக்குங்க. நண்பர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் உயரும். உறவினர்களின் எதிர்பாராத வருகை உண்டாகும். சகோதரர்களிடம் அமைதியை கடைபிடிக்கவும். உறவினர்கள் வழியில் அனுகூலமான செய்திகள் கிடைக்கும். சமூக சேவை புரிபவர்களுக்கு நற்பெயர் உண்டாகும். மனைகளில் வீடு கட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை அமைதியை கடைபிடிக்கவும். சுவாதி நற்பெயர் உண்டாகும். விசாகம் முயற்சிகள் ஈடேறுங்க. விருச்சிகம் ராசி நேயர்கள், பெருமைகள் வந்து சேரும் நாளாக இன்று அமையும். பிரச்சனைகள் படிப்படியாக நல்ல முடிவிற்கு வருங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சந்திக்கும் நண்பர் ஒருவர் தொழில் முயற்சிக்கு உறுதுணை புரிவார். எதிர்பார்த்த கடன் உதவிகளும் கிடைக்கும். வாக்குவாதத்தை தவிர்த்து நிதானத்துடன் செயல்படவும். உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்லவும். வேலை பலுவினால் மேன்மையான சூழல் உண்டாகும். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம் உதவிகள் கிடைக்கும். அனுஷம் நிதானம் வேண்டுங்க. கேட்டை மேன்மை உண்டாகும். தனுசு ராசி நேயர்கள், உடன் பிறப்புகள் வழியில் நல்ல தகவல் கிடைத்து உள்ளம் மகிழும் நாளாக இன்று அமையுங்க. பாதியில் நின்ற பணிகளை மீதியும் தொடர்வீர்கள். குடும்ப பொறுப்புகள் கூடும். புதிய சொத்துக்கள் வாங்கி சேர்க்கும் எண்ணம் மேலோங்கும். துணிச்சலுடன் புதிய செயல் திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள். பிள்ளைகளால் சுப விரயம் உண்டாகும். மாணவர்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குங்க. மனதில் புதுவிதமான எண்ணங்கள் தோன்றும். பூர்வீக சொத்துக்களால் தன விருத்தி உண்டாகும். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் எண்ணங்கள் ஈடேறும். பூராடம் உயர்வான நாளாக அமையும். உத்திராடம் தன விருத்தி உண்டாகுங்க. மகரம் ராசி நேயர்கள், முயற்சிகளில் வெற்றி கிட்டும் நாளாக இன்று அமையும். மூத்தவர்களின் ஆலோசனை கை கொடுக்குங்க. மக்கள் செல்வங்களால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நீண்ட நாளைய ஆசை ஒன்று நிறைவேறும். கட்டிடம் கட்டும் பணிக்கு அஸ்திவாரம் இடுவீர்கள். கால்நடைகளால் லாபம் உண்டாகும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். பெரியோர்களின் ஆதரவு கிடைக்குங்க. நெருங்கிய உறவினர்களிடம் வீண் விவாதங்களை தவிர்க்கவும். உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் ஆதரவு கிடைக்கும். திருவோணம் பாராட்டுகள் கிடைக்குங்க. அவிட்டம் விவாதங்களை தவிர்க்கவும். கும்பம் ராசி நேயர்கள், உடல் நலம் சீராகி உற்சாகப்படுத்தும் நாளாக இன்று அமையுங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகளை சாமர்த்தியமாக பேசி சமாளிப்பீர்கள். கூட்டு தொழில் செய்பவர்கள் தனித்தியங்கும் தன்மை உருவாகும். செய்தொழில் புரிபவர்களுக்கு வாக்குவன்மையால் தன லாபம் ஏற்படும். பிள்ளைகளின் உதவியால் தொழிலில் மேன்மை உண்டாகும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு பொருளாதார மேன்மை உண்டாகும். புதிய நபர்களின் நட்பு கிடைக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் தன லாபம் உண்டாகும். சதயம்
மேன்மை உண்டாகும். போராட்டாத்தி புதிய நட்பு வட்டம் விரிவடையும் நாளாக அமையுங்க. மீனம், மீனம் ராசி நேயர்கள் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக இன்று அமையும். பயணத்தால் லாபம் உண்டாகும். அரசியல் சம்பந்தப்பட்டவர்களால் காரிய அனுகூலம் கிடைக்குங்க. பாலிய நண்பர்களின் சந்திப்பால் பரவசம் அடைவீர்கள். கனவுகள் நனவாகும். அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த அனுகூலமான செய்திகள் கிடைக்கும். பூமி சம்பந்தமான சுப விரயங்கள் ஏற்படும். தொழிலின் மூலம் பிரபலம் அடைவீர்கள். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். வாகனத்தை கொண்டு தொழில் புரிபவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி சுப செய்திகள் கிடைக்கும். உத்திரட்டாத்தி பிரபலம் அடைவீர்கள். ரேவதி அனுகூலமான நாளாக அமையுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.